தங்கவயல் மக்களால் பூத்தேர் என்று அழைக்கப்படும் புஷ்ப பல்லக்கு திருவிழா விமரிசையுடன் இன்று காலை தொடங்கியது. அபிஷேகம், தண்டி பூஜை, விசேஷ பூஜைகள் நடந்தன. பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று இரவு 7:30 கோவில் வளாகத்தில் சென்னை புகழ் வீரமணி ராஜு வழங்கும் பக்தி பாடல்கள் கச்சேரி நடைபெறுகிறது. இரவு 11:00 புஷ்ப பல்லக்கு பவனி கோலாகலமாக நடைபெற உள்ளது. தங்கவயல் முதலியார் சமூகம் சார்பில் நடத்தப்படும் இந்த புஷ்ப பல்லக்கு விழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஆகும். கர்நாடக மாநிலம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்த கொரோனானால பல்லக்கெல்லாம் சரியா நடக்கல. இந்த வருஷம் நல்லபடியா வெளியே வருது. இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப விமர்சையா நல்லபடியா இந்த வருஷம் நடக்கும். காலகாலமா எப்பவுமே இந்த புஷ்ப பல்லக்கு வந்து ரொம்ப விசேஷமானது, உலக புகழ் பெற்றது. சக்கராட்டியில கூட இந்த ப்ரோக்ராம் வந்து வழிபடுத்திருக்கிறதோ, அதனால இந்த மாதிரி தானகம் ஏறது அங்கே எந்த ஊர்லயும் நம்ம பார்க்கல. பல்லக்கு வந்து தூக்குறதுக்கு ஏறக்குறைய 500 பேர் இருப்பாங்க, 500 பேருக்கு இருப்பாங்க. அதுக்கு மேலேயும் கூட இருப்பாங்க. ரெண்டாவது ராத்திரி 10 மணிக்கு மேலே கிளம்பிச்சு சொன்னாக்கா வெடிகால காத்தால 6:30, 6:30 வந்து கோயில் உள்ள சேரும். வழி நடக்கும் ஊரெல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் தர்சனம் பண்ணுவாங்க, பிரசாதமாக அழிச்சு பண்ணுவாங்க. பூரா இந்த மாதிரி எல்லாம் விசேஷமாக இருந்து திருவிழா வந்து கேஜிஎஃப்ல இதுதான் நடந்தது. இந்த மாதிரி திருவிழா எந்த ஊர்லேயும் நடந்தது கிடையாது. பல்லக்கு தூக்குறவங்க வந்து ஏறக்குறைய 250-300 பேர் மேலே இருக்காங்க. அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் 1000 ரூபாய் தரோம். இந்த மேலும் பிரசாதம் சாதம் சாப்பாடு பிரசாத கமிட்டி இது எம்எஸ்ஏ அரசாங்கத்து மூலியமாகவே சாப்பாடு வேறு பிரசாதம் தனியாக செய்கிறேன். அதுவும் நடக்குது. இந்த மாதிரி விசேஷமான இடம் வந்து பூஜைக்கா வேற எங்கேயோ கிடையாது. நானும் ஒரு வைஸ் பிரசிடென்ட் இந்த சங்கத்தில், நான் வந்து 65 வருஷமாக சங்கத்தில் இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் விசேஷமான இது எந்த ஊரில் நடந்தது கிடையாது. அதனால கோலா தங்க வகையில் பேர் போனதுன்னு சொன்னாக்கா சங்கராட்டிவில் உலகம் புறாவும் இது பல்லக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து போகிறாங்க. நைட்டில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஜனத்துக்கு மேலே இருப்பாங்க. நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக காலையில் 6:00 வரைக்கும் கோயில் உள்ள வர வரைக்கும் ஜனங்கள் குறையாது. இந்த அளவுக்கு இருக்குது. காலையில் வரைக்கும் கூட பிரசாதம் சூப் பண்ணுவாங்க. கேஜிஎஃப் முதலியார் சங்கம் சார்பாக முதற்கன் வணக்கம். இந்த கேஜிஎஃப் அதாவது கோலார் தங்கவயல் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி பிரசன்ன வெங்கடசுவாமி திருக்கோயிலில் வருடா வருடம் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இது 87வது வருஷம். இருந்த போதிலும் இந்த சில 3 வருடமாக கொரோனா அதாவது கோவிட்-19 எஃபெக்ட்னால அதாவது பேண்டமிக் பீரியட்னால சர்க்கார் சார்பில் அதாவது கவர்மெண்ட் சார்பில் நமக்கு அனுமதி இல்லாமல் இருந்ததுனால புஷ்ப பல்லக்கு 13வது நாள் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவத்துக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் ஊர்வலமாக வர வேண்டிய பிரம்மோற்சவம் கோயில் உள் உலகமே நடைபெற்றிருந்தது. இந்த வருடம் 2022வது வருடம் அருள் பெரு வெங்கடசிபெருமாள் அருளால் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் எல்லோரும் மனம் உயர்ந்து ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த கோவிட் அதாவது கொரோனா என்ற தீய வியாதியை அதிகமாக பரவிடாமல் தடுத்து ஆட்கொள்ளுமாறு எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறோம். இருந்தாலும் இந்த கோயிலில் அதாவது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளாக கருதப்படுகிறது. வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த மக்களுடைய மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய பெருமாளாக விளங்கப்படுகிறது. எங்களுடைய அதாவது இந்த கம்யூனிட்டி சார்பாக இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்காக எல்லோரும் மனமுகர்ந்து வேண்டிக் கொண்டு பிரார்த்தித்து இந்த பிரம்மோற்சவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு எல்லோரிடம் மனமார்ந்து எங்கள் சார்பின் மற்றும் எங்கள் கமிட்டி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்.